ராமனும் கண்ணனும் காட்டிய வழி, தர்மத்தை நமக்கெல்லாம் நடத்தி காட்ட வந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே இந்த பிரேத சம்ஸ்காரத்தை விசேஷமாக செய்து காட்டியிருக்கிறார். ஜடாயு மாதிரியான ஒரு பக்ஷிக்கு கூட அவரே சம்ஸ்காரம் செய்திருக்கிறார். அது மட்டுமில்லை, வாலியையும் பரம வைரியான ராவணனையும் கூட அவர் வதைத்தவுடன் அங்கதனையும் விபீஷனையும் கொண்டு அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் தகனம் பண்ண செய்திருக்கிறார். ஏனென்றால் அந்த சரீரங்களுக்குள் இருந்த மனஸ்தான் அவற்றை துஷ்டத்தனமாக நடத்திற்று. உயிரோடு கூட அந்த மனஸ் வெளியேறிய அப்புறம் ஸ்வயமாக கெடுதல் இல்லாத பகவானுடைய அற்புத சிருஷ்டியான அந்த உடம்புகளுக்கும் உரிய மரியாதையை செய்வதில் ராமரே கண்ணும் கருத்துமாக இருந்து யதோக்தமாக சம்ஸ்காரம் பண்ணுவித்திருக்கிறார். கிருஷ்ண பரமாத்மாவும் கௌரவர்கள் உள்பட எல்லாருக்கும் குருக்ஷேத்திரத்தில் அந்திம சம்ஸ்காரம் பண்ணுவித்து அப்புறம் திருதராஷ்டிரனையும் பாண்டவர்களையும் கங்கா தீரத்துக்கு அழைத்து கொண்டு போய் தர்ப்பணாதிகள் செய்வித்திருக்கிறார். ஆனதால் அநாதை பிரேத சம்ஸ்கார விஷயத்தில் கவனக்குறைவாக இருப்பது நம்முடைய ஹிந்து சமூகத்துக்கு உள்ள பெரிய தோஷம், மன்னிக்க முடியாத தோஷம். இனிமேலாவது இதற்கொரு ஏற்பாடு பண்ணி பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள வேண்டும். அநாதையாக ஒருத்தவன் செத்து போனதாக தெரிந்தால் அவன் என்ன ஜாதியாக இருந்தாலும் தீண்டாதவனாக இருந்தாலும் அவனுடைய குலாச்சாரப்படி அவனுடைய குலத்தை சேர்ந்தவர்களை கொண்டு யதோக்தமாக சம்ஸ்காரம் செய்வதற்கு பொருள் உதவி பண வேண்டும். இதற்காக பலர் சேர்ந்து பணம் போட்டு மனசார பணிபுரிய வேண்டும். ஏகதேசமாக செய்ய சக்தியுள்ள தனிகர்கள் இதை பெரிய தர்மம் என்று புரிந்து கொண்டு விசேஷமாக உதவி செய்ய வேண்டும். அநேக தர்மஸ்தாபனங்கள், டிரஸ்டுகள் நம் ஹிந்து சமூகத்தாரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்களும் அநாதை பிரேத சம்ஸ்காரம் உத்தமமான கைங்கரியம் என்று ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இதற்காக தாராளமாக பொருள் உதவி செய்ய வேண்டும்.